துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம்ல ஐபிஎல் பி எல் டூ தௌசண்ட் டுவெண்டியோட பதினாலாவது மேட்ச் இன்னைக்கு நடந்துச்சு இதுல சிஎஸ்கே விசஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மோதனாங்க ஐபிஎல் கிரிக்கெட் தொடர்கள்ல அதிகமான மேட்சஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண முதல் வீரர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை இன்னைக்கு தலதோனி தோனி தட்டியிருக்காரு ஏன்னா இது அவருக்கு நூத்தி தொண்ணூத்தி நாலாவது மேட்ச் புது டீம் சம ஃபார்ம் அப்படின்னு பலதரப்பட்ட எதிர்பார்ப்புகளோட எப்பவுமே சிஎஸ்கே தான் டாஸ் வின் பண்ணுவாங்க இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இன்னைக்கு டாஸ் வின் பண்ணாங்க சூஸ் பண்ணாங்க மூணாவது பால்ல தீபக் பண்ண பவுலிங்க ஜானி போல்ட் ஆனாரு விக்கெட் கிடைக்கிறதே ஒரு சந்தோஷமான விஷயம் தான் அதுலயும் இன்ட்ரெஸ்டிங்கான முறையில் ஒரு விக்கெட் கிடைச்சா செலவா வேணும் அண்ட் ஏழாவது ஓவரில் தாக்கூரோட பவுலிங்கில் சாம் கரன் கேட்ச் பிடிக்க பாண்டியா அவுட் ஆனாரு கடந்த மேட்சஸில் எல்லாராலையுமே பாராட்டப்பட்ட டூ ப்ளஸ்ஸி இந்த முறையை அவருடைய ஹீரோயிஸ்தை காமிச்சாரு ஃபோருக்கு ட்ரை பண்ண வார்னரோட பாலை ஃபோர் லைனில் நின்று செம்மையாக ஒரு கேட்ச் பிடிச்சாரு அண்ட் அடுத்தபடியா

ஆனா எதிர்பாராத விதமா நூத்தி ஐம்பத்தி ஏழு ரன் மட்டும் தான் அடிக்க முடிஞ்சுச்சு அஞ்சு விக்கெட் இழப்பிற்கு இதுல பஸ்ட் பேட்ஸ்மேனான வாட்சன் புவனேஸ்வரோட பவுலிங் பேஸ் பண்ண முடியாம போல்டானாரு அம்பத்தி ராய்டு எட்டு ரன்னுக்கும் கேதர் ஜாதவ் மூணு ரன்னுக்கும் தொடர்ச்சியா ஆட்டம் இழந்தாங்க டூ பிளஸ் எதிர்பாராத விதமா ஒரு ரன் அவுட் ஆனாரு ரெண்டு பேட்ஸ்மேன் நேரில் இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இல்ல டூ பிளஸ் சிக்கு கால தெரியல எதிர்பாராத விதமா அவுட் ஆனாரு அதுக்கப்புறமா எம் எஸ் தோனியும் ரவீந்திர ஜடேஜாவும் நின்று விளையாடினாங்க ரவீந்திர ஜடேஜா முப்பத்தஞ்சு பாலுக்கு ஐம்பது ரன் அடிச்சு தோனியோட பார்ட்னர்ஷிப்ல நல்லா விளையாடிட்டு இருந்தாரு ஆனா அரை சதம் போட்ட அடுத்த செகண்டே சிக்ஸுக்கு ட்ரை பண்ணி கடைசியில அது கேச் ஆயிடுச்சு அண்ட் ரவீந்திர ஜடேஜாவும் அவுட் ஆனதுக்கு அப்புறமா சாம்கரன் வந்தாரு வந்த பறந்துச்சு ஓகே தோனி இவங்களோட கையில தான் வின் பண்ண போகுது அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த நேரத்துல எம் எஸ் தோனி ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணாரு லோ சுகர் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு டேப்லெட்லாம் போட்டுட்டு திரும்பவும் களத்துல குதிச்சாரு வந்ததுமே 4 போர்ன்னு அடிச்சாரு கண்டிப்பா வின் பண்ண போறோம் இது ஒரு மேஜிக் நடக்க போகுது அப்படின்னு பழையபடி நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல இருபது ஓவருக்கு நூத்தி ஐம்பத்தி ஏழு ரன் மட்டுமே அடிச்சிருந்தாங்க இதனால ஏழு ரன் வித்தியாசத்துல எஸ் வின் பண்ணிருக்காங்க இந்த மேட்ச்ல சூப்பர் ஸ்ட்ரைக்கர் ஆஃப் த மேட்ச் அண்ட் கேம் சேஞ்சர் அண்ட் மேன் ஆஃப் த மேட்சும் கார்க்கு தான் கிடைச்சிருக்கு பவர் பிளேயர் ஆஃப் த மேட்ச் புவனேஸ்வர் குமாருக்கும் அன் அகாடமி அவார்ட் சாம் கரனுக்கும் கிடைச்சிருக்கு ஓவராலா இன்னைக்கு நம்ம சிஎஸ்கேவ்ல நிறைய மாற்றங்கள் இருந்துச்சு இதுல பாசிட்டிவா சொல்லணும் அப்படின்னாக்க நம்முடைய பவுலர்ஸ் எல்லாருமே ரொம்ப சூப்பர்பா விளையாண்டாங்க முக்கியமான விக்கெட் எல்லாத்தையும் கரெக்டான நேரத்துல எடுத்ததுனால அது டீமுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது சோ தீபக் சஹார் சாம் கரன் இவங்க எல்லாரையுமே ஸ்பெஷலா பாராட்டி ஆகணும் சிஎஸ்கே இந்த மேட்சையும் மிஸ் பண்ணிட்டாங்க அடுத்த மேட்ச்ல கண்டிப்பா வந்து வின் பண்ணுவாங்க மனம் தளராம காத்திருக்க கூடிய அத்தனை ரசிகர்களுக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுப்பாங்களா சிஎஸ்கே அப்படின்னு இப்ப எல்லா ரசிகர்களாலையும் எதிர்பார்க்கப்படுது மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நியூஸ் கிளிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நியூஸ் கிளிக்ஸோட இணைஞ்சிருக்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க